ஜிஐஎஸ்பி ஹோல்டிங்ஸ் சஞ்சயன் பிரஹாத் நிறுவனத்திற்கு எதிராக மலேசிய காவல்துறை வெளிப்படையான விசாரணையை நடத்துவதை உறுதி செய்வதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். பாலஸ்தீனம், மியான்மர் ஆகிய நாடுகளில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியை சமாளிக்க உலக அமைப்பு தீர்க்கமான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என மலேசியா வலியுறுத்துவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது அசான் தெரிவித்துள்ளார். ஜோஹர் மக்கோத்தா சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 8 மணிக்கு தொடங்கியது. வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர். இந்த இடைத்தேர்தலுக்கு 20 வாக்களிப்பு மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. விஇபி அனுமதி அட்டையை பெறாத சிங்கப்பூர் வாகனங்கள் வழக்கம் போல் ஜோஹர் பாருவுக்குள் நுழையலாம் என்று சாலை போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. இன்று காலை 8 மணி நிலவரப்படி கெடா மாநிலத்தில் 59 குடும்பங்களைச் சேர்ந்த மொத்தம் 243 பேர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று கெடா பேரிடர் தகவல் தளம் தெரிவித்தது. குபாங் பசு மாவட்டத்தில் இன்று அதிகாலை மற்றொரு வெள்ள நிவாரண மையம் திறக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடியை சந்திக்க டெல்லி சென்ற முதல்வர் ஸ்டாலின் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியாவை சந்தித்ததுடன் மறைந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி வீட்டிற்கு சென்று அவரது குடும்பத்திற்கு மு.க. ஸ்டாலின் ஆறுதல் தெரிவித்தார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி சார்பில் வக்பு சட்டத்திருத்த மசோதா 2024 ஆலோசனைகளும் ஆட்சேபனைகளும் கருத்தரங்கம் சென்னை தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கத்தில் நேற்று நடைபெற்றது. அரசியல் காரணங்களுக்காக பழிவாங்கப்பட்ட முன்னாள் யாழ்ப்பாணம் மாவட்ட ஆட்சியாளரான வேதநாயகன் இலங்கையின் வட மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டார். புதிய அதிபரின் இந்த முடிவு தமிழ் மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்தோனேசியாவில் கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 15 பேர் உயிரிழந்தனர். இன்னும் அங்கு 25 பேர் புதையுண்டுள்ளனர். அவர்களை மீட்பு குழுவினர் தேடி வருகின்றனர். சீனா உருவாக்கி வரும் நீர்மூழ்கி கப்பல் கட்டுமானத்தில் இருக்கும்போதே கடலுக்குள் மூழ்கியதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு நம்பிக்கையுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.